வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காவிய காதல் எபிசோட் 84 பார்ட் 1. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி இங்கே பக்கத்தில் ஹோட்டல் இருக்க சான்ஸ் இல்லை, ஸோ நீ கார்லேயே சேஞ்ச் பண்ணிக்கோ. பாரு கார்லையா, எப்படிடா ஆதி அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ வான்னு டோர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு பாரு. ஆமாம் இப்போ நீ இங்கே இங்கே வர ஆதி முறைக்கிறாரு பாரு. சரி சரி ரொம்ப முறைக்காத, ட்ரெஸ் எடுத்து கொடு ஆதி. ரொம்ப கொழுப்பு கூடி போச்சுட்டு உனக்குன்னு உள்ளே போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு பாரு. தேங்க்யூ செல்லாம், இப்போ நீங்கள் போகலாம். ஆதி இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. ஆமாம் வேறு எதுவும் ஹெல்ப் என்னென்னா சொல்லு. பாரு நடுங்கிக்கிட்டே இருக்கான். அவள் லிப்ஸில் வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குது, லிப்ஸில் அசைஞ்சிட்ருக்கு. சாரி பின் அண்ட் ப்ளவுஸ் நாட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு போடா, சீக்கிரம் குளிர்த்து ரொம்ப. ஆதி சாரி பின் அண்ட் ப்ளவுஸ் நாட்டை ரிமூவ் பண்ணுறாரு. பாரு ஹேரில் இருக்க வாட்டர் ட்ராப்ஸ் ஆதி ஃபேஸில் விழுது. அப்படி பாரு ஐஸ் நோஸ் லிப்ஸ்ன்னு பார்த்துட்டு வராரு. பாரு என்னடா இப்போ ஒரு மாதிரி பார்க்குற ஆதி. ஒன்றும் இல்லை, எனக்கு கிட்ட ரொம்ப க்ளோஸாக போய் பாரு லிப்ஸை பிடிச்சி இது எது கேட்குதுடி, அதான் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பாரு டே வேணாண்டா ஃப்ராடு ஆதி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது பாவன் கிட்டே போகிறாரு. பாரு ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டா. ஆதி ஹம்சை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி பாரு ஃபேஸ் தாங்கி பிடிச்சி லிப்பில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் 3 மினிட்ஸில் ரிலீஸ் பண்ணுறாரு. பாரு வெக்கப்படுறா. ஆதி அச்சோ செல்லத்துக்கு வெக்கமெல்லாம் வருதான்னு கண்ணு அடிக்கிறாரு. பாரு நீ முதல்ல இங்கேருந்து போடா, இல்லைன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே விட மாட்டேன். ஆதி சரி போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்னு கிளாத்தை வச்சு விண்டோ ஃபுல்லாக கவர் பண்ணி விடுறாரு. அப்புறம் டோரை லாக் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்ணுறாரு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாரு ரெடி ஆகி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆதிக்கும் ஷர்ட் எடுத்துகிட்டு போகிறா. ஆதி ஃப்ரண்ட் ஷீட்டில் தான் இருக்காரு. என்ன கிளம்பலாமா பாரு? ஆமாம் கிளம்பலாம், முதல்ல நீ ஷர்ட் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஆதி அதெல்லாம் ஒன்று வேணாம். பாரு நீ சொல்லும்போது நான் கேட்டேன்னு இல்லை, அதே மாதிரி இப்போ நீயும் சேஞ்ச் பண்ணுற அவ்வளோதான். ஆதி எப்படி முன்னாடி சேஞ்ச் பண்ண முடியும், எனக்கு கூச்சமாக இருக்கும். பாரு ரொம்ப நடிக்காதடா. ஆதி நீயும் இதே தானே சொன்னேங்கிட்ட, நீ வெளியே போய் நில்லு நான் சேஞ்ச் பண்ணுறேன், இல்லைன்னா பண்ணிக்க முடியாது. பாரு உங்ககிட்ட பேசினோ யூஸ்னு ஆதி கிட்ட போகிறான். ஆதி அச்சோ என்னை காப்பாத்துங்க ஸ்லோவாக கத்துறாரு. பாரு அடப்பாவி நான் பொண்டாட்டிடா, இவ்வளோ சீன்ல உனக்கு ஓவர்டா. ஆதி நான் ஒரு வயசு பையன் தனியாக இருக்கும்போது நீ ஒரு பொண்ணு இப்படி க்ளோஸாக வந்து எனக்கு பயமாக இருக்காதா? பாரு பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு வேலை, இதில் சேருக்கு பயமா? சப்பா முடியலடா. ஆதி சரி சரி ரொம்ப போகலாதடி, ஷர்ட்டு கொடு. பாரு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு ஆதி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறா, ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆதி அம்மானு கத்துறாரு. பாரு என்னாச்சுடா? ஆதி சும்மா ஐஸை ஓப்பன் பண்ண வைக்க தான் இப்படி பண்ணனே. பாரு முறைச்சிட்டு ஷர்ட் எடுத்து போட்டு விட்டுட்டு பட்டன் போடுறான். ஆதி பாரு வச்சுக்கணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. பாரு ஷர்ட் போட்டாச்சு, இனி கிளம்பலாம். ஆதி அட வெயிட் பண்ணடி, ஷர்ட் போட்டு விட்டு என் ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா? பாரு ஒன்று வேணால் போகலாம். ஆதி ஹே நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னேனா? நான் என் ஆளுக்கு தான் சொன்னேன், நீ சைலண்ட்டாக இரு. பாரு ஆதி சிரிச்சுட்டு போய் பாரு கணத்தில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. பாரு எவ்வளோதானா? ஆதி அடியே வர வர நீ சரியில்லடி. பாரு ஹோ இனி எதனா வாங்கிட்டுனா பாரு. ஆதி ஏ இப்படி மெயின் மேட்டர்லேயே கை வச்ச எப்படி? மாமா பாவம்ல. பாரு போதும் ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ண, பார்க்க முடியல. ஆதி இருடி வீட்டுக்கு போய் வச்சுக்கிறோம் நீ. பாரு பாப்போம், எதுக்கும் பெட்டராக ட்ரை பண்ண. ஆதி முறைக்கிறாரு. பாரு இன்னும் எத்தனை ஹவர்ஸ் போகணும் நாம? ஆதி 5 ஹவர்ஸ்டி. பாரு அச்சோ அப்போ நான் தூங்க போகிறேன், வீட்டு வந்ததை நெழுப்பி விடு. ஆதி அடிப்பாவி நீ தூங்கினா எனக்கு யாரடி கம்பெனி கொடுப்பா? பாரு நான் தூங்கிட்டேன். ஆதி ஃப்ராடுன்னு கிட்ட எழுத்து அவர் ஷோல்டரில் சாஞ்சு தூங்க வைக்கிறாரு. பாரு அப்படியே தூங்கிடுறா. ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் பாரு லைட்டாக கண்ணமிழிச்சு பார்க்குறா. ஆதி என்ன மேடம் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டீங்க? பாரு என்னடா கிண்டலா, இன்னும் வீடு வரலையா? ஆதி ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் தாண்டி தூங்கியிருக்கேன், 3 ஹவர்ஸ் ஆகும். பாரு எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. ஆதி தெரியும்டி, 7 மணிக்கு கேட்பேனே, அதான் ஃபுட் வாங்கி வச்சுருக்கேன் சாப்பிட்டு. பாரு சூப்பர் சலம், இப்படி தான் பொறுப்பாக இருக்கணும். ஆதி ஹேய் நான் எப்பவும் அப்படி தாண்டி இருக்கேன். பாரு சரி நீ சாப்பிட்டியா? ஆதி நான் சாப்பிட்டா யார் ட்ரைவ் பண்ணுவா? எனக்கு தான் ஊட்டி விட யார் இல்லையேன்னு ஓரக்கனால பாருவை பார்க்குறாரு. பாரு சரி ஃபீலிங்லாம் வேணாம், நான் அந்த இருக்கலாம் ஊட்டி விட. சரி வாட்டர் பாட்டில் கூட வாங்கி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஆதிக்கு ஊட்டி விட்டுட்டு அவ்வளோ சாப்பிட்றான்.
லீவ் நெஸ்ட் ஆதி நெஸ்ட் என்னடி பண்ண போகிறேன் பாரு நான் தூங்க தான் என் டெடி இல்லையே ஸோ இப்படியே உட்காந்துருக்கேன் ஆதி கார்ல எப்படி டெடி வச்சு தூங்குவேன் பாரு இழிக்காத டியூப்லைட் எனக்கு ரொம்ப குளிருது இப்போ என்ன பண்ணலாம் ஆதி ஜாக்கெட் வேணா தரட்டுமா போட்டுக்கோ குளிராது பாரு சுத்தம் ஏன் தான் இப்படி இருக்கானோ சே ஆதி என்ன மேடம் கிளைமேட் சேஞ்சுக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போல பாரு நான் டிரைவிங் கற்றுக்கணும் கற்றுக்கொடு ஆதி அவ்வளோதானா நான் வேறெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பாரு போய் ஆதியில் எப்படி உட்காந்துக்கிறான் டே ஐ லவ் யூடா ஆதி ஐ லவ் யூ டு செலோ ஆமாம் என்னடி சடனா பாரு ஆதி ஷர்ட்டை நோண்டிட்டேன் அது வந்து நான் நைட்டு எப்படி லாங் ட்ரைவ் போகிறது என் ஆசைன்னு சொன்னேன்ல அதை நீ ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு தான் சொன்னேன் ஆதி ஓகே ஓகே இப்போ நான் சொல்லித்தரேன் கவனமாக கற்றுக்குறேன் வேறு எதனா வேலையை பார்த்து அவ்வளோதான் பாரு ஓகே ஓகே ஆதி அவர் ஒரு ஹேண்ட் எடுத்து பாரு ஹிப்பை சுற்றி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு இன்னொரு கையை பாரு கை மேலே வச்சு ட்ரை பண்ணுறாரு பாரு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது மிரரில் ஆதிவே பார்க்குறா ஆதி சீரியஸாக ட்ரைவ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு நான் சொல்கிறது புரியுதாடி பாரு நோ ரெஸ்பான்ஸ் ஆதி மைன்வெஸ் என்ன மிரரில் பார்த்துட்ருக்காள்னு பார்க்குறாரு அடி ஃப்ராடு அப்போ இவ்வளோ நேரம் என்ன தான் சைட் அடிச்சிட்டு இருந்தியா பாரு எனக்குலாம் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு பாரு ரியாலிட்டிக்கு வந்து என்னடா ஆதி என்னடி ட்ரீமில் இருக்கியா டிரைவிங் கிளாஸ் ஃபினிஸ்டடு பட் இப்போ உனக்கு எப்படி ஃப்ராடு வேலை பார்த்தா மாட்டிக்காமல் இருக்கணும்னு கிளாஸ் எடுக்குவான்னு கண்ணடிக்கிறாரு பாரு மைன்வெஸ் அச்சோ பார்த்துட்டானோ பாரு அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் சீட்டில் போயிருக்கேன்னு எழுதிருக்கிறான் ஆதி ஹே ட்ரைவ் பண்ண போது எழுந்து போகிறேன் எங்கன்னா கொண்டு போய் முட்டிட போகிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் டிரைவ் கற்றுக் கொடுத்தா குருவுக்கு ஒன்றும் கிடையாதான்னு கார் ஸ்டாப் பண்ணுறாரு பாரு அதெல்லாம் வீட்டில் போய் தரேன் ஆதி இங்கே தான் யாரும் இல்லைல்ல பரவாயில்ல கொடு ஐ எம் ஆல்வேஸ் ரெடி பாரு ஆதி கையெடுத்து உள்ளங்கையில் கிஸ் பண்ணுறான் ஆதி என்னடி இதெல்லாம் பாரு கையில் தானே டிரைவ் சொல்லி கொடுத்தேன் அதான் ஆதி ஏ மக்கு கையில் இல்லடி வாயில் சீக்கிரம் கொடு டைம் ஆகுது நோ பாரு ஆதி சொல்கிற சப்போர்ட் பிடிச்சிட்டு லேப்பில் மூட்டி போட்டுட்டு ஆதியை பார்த்த மாதிரி இருக்கான் பாரு அது வந்து எனக்கு கூச்சமாக இருக்குது ஆதி இதெல்லாம் சரி வராதுன்னு சடன்லி காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் பிரேக் போடுறாரு பாரு பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே அந்த லேப்பில் கிஸ் பண்ணுறான் ஆதி கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாரு கண்ணியே பார்க்குறாரு அப்படியே ஒரு க்யூட் டைலாக் அண்ட் லிப் லாக் ஆஃப்டர் 3 minutes ரிலீஸ் ஆகுறாங்க பாரு கோவமாக ஆதி அடிக்கிறான் ஃப்ராடு வேணும் தானே பண்ணினேன் ஆதி அச்சோ வலிக்குதுடி நீ கூச்சப்பட்ட நான் என்ன பண்ணுவேன் அதான் ஹெல்ப் பண்ணலான்னு பாரு போடா ஃப்ராடுன்னு அவர் சீட்டில் போய் உட்கார்றான் ஆதி கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆதி என்னடி டிரைவ் கற்றுக்கிட்டியா டவுட்ஸ்லாம் கிளியரா ஆறு சைலண்ட்டாக நான் எங்கே தான் கவனித்தேன் மிரரில் ஒன்றையில் பார்த்துட்டு இருந்தேன் ஆதி என்னடி சொன்னப்போ அப்போ நீ நான் சொன்ன எதையுமே கவனிக்கல அப்படி தானே பாரு ஆமாம் பட் என் மேலே தப்பு கிடையாது ஆதி அப்போ என் மேலே தப்புன்றியா நான் என்னடி பண்ணேன் பாரு நீ இவ்வளோ க்ளோஸாக இருந்து கற்றுக் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் ஆதி ஓ அப்போ மேடம் இவ்வளோ நேரம் ட்ரீமில் தான் இருந்தீங்களா பாரு நீ ரோபோட் தானே ஸோ உனக்குலாம் இது புரியாது ஆதி அடி பாவி உனக்கு குழுப்பு ஜாஸ்தியாகிடுச்சிடி இந்த ரோபோ என்ன பண்ணுன்னு காட்டப்பான காரை ஸ்டாப் பண்ணுறாரு பாரு மைன்வெஸ் அச்சோ வாயை கொடுத்து மாட்டிட்டேன் போல இப்போ என்ன பண்ண போகிறானோ ஆதி விண்டோ க்ளோஸ் பண்ணடி பாரு எதுக்கு நான் பண்ண மாட்டேன் போ ஆதி சரி நானே பண்ணுறேன்னு பாருக்கிட்ட க்ளோஸாக போய் ஒரு லிப்பில் கிஸ் பண்ணுறாரு பாரு ஷாக்கு ஆதி என்ன ஷாக்கா விண்டோ க்ளோஸ் பண்ண போகிறேன்னு தானே நினச்சேன் பாரு ஃப்ராடு ஃப்ராடு நடிக்கிறா அப்போ ஆதி கால் வருது அட்டன் பண்ணுறாரு பாரு யாரோட ஃபோனில் ஆதி தெரியலடி அங்கனோ நம்பர்னு வருது ஹலோ தட் பர்சன் ஹலோ மிஸ்டர் ஆதித்யா எப்படி இருக்கீங்க ஆதி ஃபைன் ஆமாம் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் முதல்ல தட் பர்சன் நக்கலாக சிரிச்சிட்டு உன் டோட்டல் ஃபேமிலி நல்லா இருக்காங்களா ஆதி டே யாரடா நீ சும்மா இரிட்டேட் பண்ணிட்டுருக்க தேர்ட் பர்சன் சவுண்டை கம்மி பண்ணடா இல்லைன்னா உன் டோட்டல் ஃபேமிலி சவுண்டு நின்னுடும் ஆதி வாட் தட் பர்சன் ஓ டீட்டெயிலாக சொல்லுமா சாருக்கு சொல்கிறேன் உன் டோட்டல் ஃபேமிலி இப்போ என்கிட்ட தான் இருக்குடா ஆதி டே அவங்கள நீ இது கூட வச்சுருக்க தட் பர்சன் எல்லாம் உனக்காக தான் ஆதி உன்னை மீட் பண்ணணும் அது ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ அதான் ஆதி இப்போ உனக்கு என்னடா வேணும் தட் பர்சன் அதான் சொன்னேன் உன்னை மீட் பண்ணணும் ஸோ நான் சொல்கிற இடத்துக்கு வந்தேன்னா உன் ஃபேமிலி உயிரோடு காப்பாற்ற முடியும் இல்லைன்னா எல்லாரையும் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் இதனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற வேலை வச்சுக்காத எனக்கு அங்கேயும் ஆளுங்க இருக்காங்க ஸோ கேர்ஃபுல் ஆதி ஓகே லொக்கேஷன் ஷேர் பண்ணு
தட் பர்சன் என்ன நண்பா, என்ன ஒரு வில்லனா கூட நீ நினைக்கல. நான் என்ன உன விருந்துக்கா கூப்பிட்றேன், லொக்கேஷன் ஷேர் பண்ண. ஆதி, ஹே ஈடியட், அப்புறம் எப்படிடா வர முடியும்? பாரு அழுதுட்டு, என்னடா ஆச்சு? ஆதி, ஒன்னா ஆதிட்டு பயப்படாத. தட் பர்சன் பாவாதி உன் ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க போல. ஸோ சீக்கிரம் வந்துடு, நீ எங்கே வரணும்னு கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ ஸ்மார்ட்டாக எதுவும் பிளான் பண்ணி என்னையை மாட்டி விடணும்னு யோசிக்காமல் உன் ஃபேமிலி காப்பாற்றுற வழியை பாரு. ஆதி, ஓகே நான் வச்சிட்றேன். அது ரொம்ப டென்ஷனாக ட்ரை பண்ணுறாரு. பாரு அழுதுகிட்டே இருக்கா. அவன் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டே இருக்கான். ஃபைனலி ஆச்சு, அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டாரு. ஆதி, ஹலோ, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ சொல்லடா, என் ஃபேமிலி எங்கே வச்சுருக்கீங்க? தட் பர்சன் பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஸ்பீடாக வந்திருக்கு. ஓகே, அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாரு. ஆதி, ஆமாம், ஒயிட் ஸ்க்ரீன் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கு. தட் பர்சன் அதே தான், கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே போ. பாரு, என்ன வேண்டா? ஆதி, ஒன்றும் இல்லடாப்பா. ஆமாம், உனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல. பாரு, ரொம்ப ஹெட் டச்சாக இருக்கடா. ஆதி, சரி வா, சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு உள்ள போகிறாங்க. டைம் 6:30 PM. ஆதி என் பாரு அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. அங்கே யாருமே இல்லை. பாரு, என்னடா இங்கே யாருமே இல்லை? அப்போ எல்லோரும் எங்கே தாண்டா அடைச்சி வச்சுருக்காங்க? தேர்ட் பர்சன் கால் பண்ணுறான். ஹலோ ஆதி, என்ன திங்க் பண்ணுற? அங்கே தூண் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாரு. ஆதி அந்த பாக்ஸ் எடுக்கிறாரு. பாரு, டே பயமாக இருக்குடா, பாமா இருக்குமோ? ஆதி, இவ்வளோலாம் அந்த ஒர்க் இல்லடி, டம்மின்னு நினைக்கிறேன். தேர்ட் பர்சன், என்ன ஆதி, நான் லைனில் தான் இருக்கேன். பாரு, சைலண்ட்டாக பேசுடா. ஆதி, இனி என்ன பண்ணணும் சொல்லு. தேர்ட் பர்சன், அதை ஓப்பன் பண்ணிப்பார், நெக்ஸ்ட் க்ளூ இருக்கும். அந்த பிளேஸ் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஆதி அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு ஹவுஸ் கீச்சனில் ஹவுஸ் கீ இருக்குது. பாரு, என்னடா கீ இருக்குது, இதுதான் நெக்ஸ்ட் க்ளூவா? ஆதி, ஆமாம் போல், ஆனால் இந்த ஹவுஸும் எப்படி டார்க்காக இருக்குது, வா போய் பார்க்கலாம். பாரு, பேய் வீடாக இருக்குமோ? ஆதி, அதுவா, ஒரு பேய் தானே சம்டைம்ஸ் இருக்கலான்னு போக போகிறாரு. அப்போ அந்த ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகி ஹவுஸ் ஃபுல்லாக லைட் ஆன் ஆகுது. அந்த ஹவுஸ் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கு அவுட் சைட். பாரு, டே அங்கே பாருடா, ஆதி பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ டவுட்டாக இருக்கடி, எதுக்கும் டோர் ஓப்பன் பண்ணுவேன்னு போகிறாரு. பாருவும் போகிறா. ஆதி போய் ஓப்பன் பண்ணுறாரு, ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. பாரு, மொபைல் லைட் ஆன் பண்ணடா. ஆதி ஆன் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே எல்லா லைட்ஸும் ஒன்று ஒன்று ஆன் ஆகுது. ஹவுஸ் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஆதி என் பாரு ஒன்றும் புரியாமல் உள்ளே போக கால் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு சவுண்ட், அங்கேயே நில்லுங்கன்னு. அது வேறு யாரில், ஒரு பாட்டி, ராணி அவங்க பேர். ராணி பாட்டி, முதல் தடவையாக ஜோடியாக வரீங்க, ஆராத்தி எடுக்க வேணாமா? ஒன்றா நில்லுங்க ரெண்டு பேரும். ஆதி என் பாரு குழப்பமாகவே நிற்கிறாங்க. அவங்க ஆராத்தி எடுக்கிறாங்க. பாட்டி வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. ஏபி வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போகிறாங்க. அப்போ மேலேருந்து ரோஸ் பூ கொட்டுது. அப்போ எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக வெளியே வராங்க. டோட்டல் ஃபேமிலி அசம்பிள் ஆகிறாங்க ஹாலில். ஆல், வெல்கம் டு யுவர் நியூ ஹவுஸ். எங்கள் சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது? ஏபி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. ரேஷ்மா, என்ன அக்கா மாமா, ஷாக்கிங்லேருந்து வெளியே வாங்க. ஆதி, என்னது இதெல்லாம்? பாரு, நல்லா கேளுடா. ஆகி, சாரிடா, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். ஆதி, அதுக்குன்னு இப்படியா? நாங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு தெரியுமா? இவளை பார், அழுதழுது எப்படி இருக்கான்னு. பாரு, நான் உங்கள் யார் கூடயும் பேச போகிறதில்ல இனி. ஆதி, ஆமாம், நானும் தான். ஆகியன் சாவி, ப்ளீஸ் டென்ஷன் இல்லைங்களா? இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்கடா எங்களை. ஆதி, இந்த கேவலமான ஐடியாவை கொடுத்தவன் யார்? அப்புறம் அந்த பிளாக்மெயில் பண்ணவன் யார்? எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். என் கஸ்கேங் முழிக்கிறாங்க. ஆதி, சொல்லுடா யாருன்னு கத்துறாரு. என் கஸ்கேங் முழிக்கிறாங்க. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.